والله نحن ربيتيها لا وكان يعني طالما قايم من بدري كان انا 2 مني ده لسه تنقيه بتشلا يعني ايه يا يابا با جد هاي من ليا فيديو فيديو موسي فيديو جنة نام تنقل بابي وعلي نعم من جنة نام يجري جابي انجا بالي يا عم நாங்க கூலி தலையில இருக்க ஏன் அவ்வளவு தூரம் எல்லாம் என்ன பண்றது அவனும் நம்மள சோதிக்கிறான் ஆத்துல போடுறா சேத்துல போடுறா கடல்ல போடுறா இப்ப சேத்துலயே போட்டான் என்ன எப்பயுமே பிள்ளைமா ஹோட்டல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அவுட்ரு போனாவது பார்த்தா கடை கூட பூட்டிட்டு போயிடுவான் இருவான் கடைக்கு போனா புரிஞ்சுக்கோ வேலை வாங்குறா அப்படியாமா முடிக்கிட்ட மாறுகால் மாறுவேன் என்ன பண்ற அவனோட வேற அவன் பணத்துல கை வைக்கிறது நம்மளோட பணிக்குள்ள போக வேண்டியதான் வேற என்ன பண்றது டிச்சரையே பாக்காம இருக்கான் என்ன முடிவு அப்படியே வெறும் இத மட்டும் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு உள்ளே போயிடவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போலங்கு இந்த மெசேஜ் உள்ள போனாதானே டெலிவரி காட்டும் அப்படின்னு உள்ளயே போகாம ரொம்ப திறமையா திறமையா ஹேண்டில் நானும் சரி ஒருத்தருக்காவது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகுது பண்ணான்னு சொல்லுவேன்னு பார்த்தேன் அது ரெஸ்பான்ஸ் கூட சரி தேங்க்ஸ் ஏதோ ஒண்ணு சொல்லிடுவான்னா அது கூடயுமே இல்லையா எந்த ரிப்ளையும் வரலையா அவங்களுக்கு அப்படி வருஷம் சரி நினைச்சா ஒத்துக்க முடியுமா நாம அவனா பேசணுமா கேவலமா பேசணுமா இதா பேசணும் விமர்சனங்கிறது நாலா பக்கம் இருந்து வரத்தான் செய்யும் அதையும் தாண்டி சொல்லு அவனா விமர்சன பாதிப்பெல்லாம் ஆயிட்டுதான் வந்திருக்கான் போன ஒன்ன வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிட்டான் சரியான டேலண்ட் அப்ப அத விட்டுருந்தானா இப்ப இந்த மாதிரி வந்திருக்க மாட்டான் இல்லாம அதுல நீ ஒரு நாள்ல வெற்றி கிடையாது ஒவ்வொரு நாளுமே அவன் தாண்டிதானே வந்திருக்கான் ஒவ்வொரு நாளுமே அப்ப எவ்வளவோ ஒரே நாள்ல ஜெயிச்சிருந்தாதான் எல்லாரும் ஜெயிச்சிடலான்னு வருமே அதெல்லாம் உண்மையா இல்ல ஒரு டேலண்ட் ஒண்ணுமே அவனுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் என்னன்னு ஒரு முக்கியம் கிடையாது அப்படியாவது அதாவது என்னன்னு
அது மனச எப்படின்னா அதாவது வளர்த்துட்டாங்க அப்படி என்னன்னே தெரியாது. என் முகத்தை காட்டுறதுக்கே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி புரிஞ்சவே பிடிக்காது. ஏன்டா இப்படி என்ன எப்படினாலுமே காட்டினா மூக்கு எப்படி இருக்கு? வேலை செஞ்சவங்கிட்ட எல்லாம் காட்டினேன், கூட இருந்தவங்கிட்ட எல்லாம் 4 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க பத்தியா அப்படின்னா நீங்கதான். நான் என் பேசலாம் போட்டு வரைக்கும் மேக்சிமம் எடுத்து ஒரே தடவைதான் எடுத்திருக்கேன். எப்போ இந்த எடிட்டிங் எப்போ ஒரு தடவை சதா அந்த பாட்டுல ஒரு தடவை என்னன்னு எடுத்திருக்கேன். அத பார்த்தோம்னா எப்படி இருக்கும் இந்த அளவுக்கு என்ன சொல்றது? பாத்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணாமலாம் இருப்பாங்க. ஒருத்தர் இதுக்கே அவன் சட்டையை வச்சு கமெண்ட் பண்றாங்க, ப்ளூ கலர் சட்டை நீல கலர் சட்டை இது அப்படின்னு அவன் விமர்சனம் பண்றவன அந்த கிளி கிளிக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் முகத்தை காட்டணும். ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, ஏன் உன் மண்டை இப்படி இருக்கு, ஏன் உன் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி வரும். அதுக்காக நம்ம போய் மூக்க என்னன்னு பாதி அறுத்துட்டு வந்து சரி பண்ணிட்டு வந்து இருக்க முடியாது. கண்ணு என்னதுன்னு ஒரு பக்கத்து கோணையா இருந்ததுன்னா கண்ணு என்னாவது எங்களுக்கு நேராக்கி வந்து நிக்க முடியாது. அதுக்காக நான் அதுக்கு முகத்தையும் காட்டவே மாட்டேன். அவ்வளவுதான், யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுறதுக்கே யாருக்குமே இங்க என்னன்னு விருப்பமே இல்லைன்ற அளவு தான் வாழ வேண்டியது. நேர்லயும் சரி எங்கேயும் சரி ஓட்டணும்னாலுமே ஒரே ஒரு பேஸ் காசு காசு வச்சு என்ன பண்ணாலும் பெரியதாயிடும். ஒரே கால் நீங்க பண்ணிருந்தாதான் மத்த யாருன்னா திரும்பி கூட பாக்குறதுக்கு வந்தோம் வந்தோம். யாரும் எந்த ஃப்ரெண்ட் கூட ஒரு பெரிய மென்டலா இருக்கானே எல்லாரும் அவங்க அப்படி யோசிக்கிறனால. ஒருத்தி வண்டி ஓட்டின சென்னையில வேலைக்கு போயிட்டு போயிட்டு அவ வந்து மனநல பாதிக்கப்பட்டாலும் இவங்க சொல்றாங்க. ஆனா அவ வந்து சொல்றானா என் பார்வையில இருந்து இவங்கெல்லாம் கைதேறாங்க, அவன் வேலைக்கு போக கூடாது இது அதுன்னு அவன இது பண்றான். ஏதோ தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் கொடுத்தனும் அவனோட அக்காவும் சேர்ந்து இஷ்ட பிடிச்சி நான் வண்டி புக் பண்ணிட்டு வந்து மேல வாங்கல வாங்கல மேல வாங்க கூப்பிடுறா என்ன எதுக்குன்னு போனா நீ வாங்க வாங்க என்னன்னு குடிக்க முடியல குடிச்சு கொண்டு போய் என்னன்னு கார்ல ஏத்துங்க முதல்ல விடுங்க அவங்கள எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இல்ல இந்த மாதிரி நான் வேலைக்கு போவேன்னா நிக்கிறா சொல்லி கார்ல ஏத்துங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு மாசம் 40,000 வாங்கி அதுன்னு ஓட்டிட்டு இருக்கவதான் இதுங்க அது என்ன சொல்லுது? நான் வந்து நான் வேலைக்கு போறேன், இப்படி ஒரு பிசினஸ் பிளான் இருக்குன்னு சொல்றேன், இதெல்லாம் என்னன்னு தேவையில்லை இது இல்லன்னு எல்லாம் என்ன பைசைக்காரிங்க பட்டம் கட்டி அனுப்ப பாக்குறாங்க. ஏன் பாருங்க இவங்க எல்லாம் தான் பைசைக்காரங்க மைண்ட் பிரஷராலயே அவங்க இப்படி ஆயிடுறாங்க.
எதுக்கு அவனுக்கு வைத்தியகாரி பட்டம் கட்டுறான்னு புரியல. அவளை உட்காந்து பேசினாரு தெரியக்கூடிய விஷயம் தான். ஏன் என்னங்க அவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வழுக்காட்டாங்க பேசு. ஒவ்வொரு விதத்துல என்ன சொல்றது, பணம் எங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சாலே இல்லைன்னு அதுக்கு அவருக்கு பட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்க. குழந்தை இல்ல ஒண்ணும் இல்ல, பிறகு பணம் மட்டும் சம்பாதிக்கல நீங்க வச்சு அடிப்பாங்க உங்களுக்கு. அவ என்ன, நான் இவ்வளவு பணம் சேர்க்கணும் அவ்வளவு பணம் சேர்க்கணும் வாங்கிருக்கேன், எங்க லோன் வாங்கிருக்கேன், யாரு பணம் ஜமாடிக்கிறா கொண்டாட்டிக்காரி. அவன் புருஷனும் பக்கம்னா இவன் பணம் சம்பாதிக்கிறேன்ற பேர்ல வேற மாதிரி அது இதுன்னு வாடிச்சு விடுறாங்க. சொட்டா பணம் சம்பாதிக்கணும், பணம் 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 சொல்லுங்க, எவ்வளவு புத்துக்கு அதுக்காக. அந்த பணம் வேற லெவல்ல எடுத்திருந்தான் வழங்கும்போதுன்றதுலாம் நல்ல சப்ஜெக்ட் நல்ல அவ்வளவு தூரத்து கஷ்டப்படுவான். அதே பாட்டு எழுதிருந்தாங்க பாட்டெல்லாம் காசு கையை மீட்டுனா காசு கொட்டணும். சென்னை பட்டணத்தை பார்த்தே அவனா அவனுக்கானா ஃபுல்லா என்னன்னு வெயிட்டா துரோகம் பண்ணிருக்காங்கன்னு தோணுதுக்கண்ணா. அவன் பேசுறதே வெக்ஸா பேசுறான். அந்த பீரியட் லைஃப் எல்லாம் வராம இருந்தா நீங்க வந்து நல்லா வந்திருப்பீங்களா அப்படின்னு பேசணும். நான் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் எனக்கு பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன மெயின்டைன் பண்ணிட்டு போறான். எதுக்கு அவனுக்கு இவ்வளவு பிரஷர், இவ்வளவு இது போட்டி இருந்தா தானே இவ்வளவுமே. அதுக்கு போட்டியே போடாத உன் லைஃப் நீ வாழ்ந்துட்டு போன்னு நினைங்க. ஒவ்வொருத்தரையும் போட்டியா ஸ்கூல்ல இருந்து கத்து கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் தான் வரணும். இது என்ன நல்ல மார்க் இருக்கான் அவன்லாம் போய் எல்லாம் தாவணுமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் போட்டி தான் வரும். அங்க இருந்து ஆரம்பிக்கிறது நடிச்சு இதுல என்ன எதுக்கு போட்டி. இந்த முதல்ல 60 வருஷம் தான், இப்ப எல்லாம் 40 வருஷமா அதுவும் குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்ப கொரோனா வேற வருது, இன்னும் எத்தனை வருஷம் கேரண்டியும் கிடையாது. எத்தனை வருஷம் கொரோனான்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்கல்ல எல்லாருமே. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறான்னா சாவுன்னு பேசினாலே பயந்து செத்துடுறாங்க. அதெல்லாம் ஏன் பேசுற அப்படியெல்லாம் பேசுமா? கொரோனா சொன்னதுக்கே பயப்படுறீங்கன்னுமோ அலை அடிக்கிறாங்க. கரெக்டா எப்படி நம்ம நோன்பு ரம்ஜானு இந்த மாதிரி வரும்போது மட்டும் அடிக்கிறாங்கன்னா எனக்கும் புரியல. கொரோனா கரெக்டா எல்லாமே முடிஞ்சது போட்டுலாம்ல. எப்படி வந்து ஒடுக்குமுறையா என்னன்னு கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி கேட்டா அதை சைனாக்கார மேல குண்டு தூக்கி போட்டுறாங்க. சைனால இவ்வளவு பேர் என்னன்னு செத்துருக்காங்களா அது இது நினைச்சுக்கிட்டாங்களா? அது எப்படி இருந்தாலும் சரி கொரோனாவா இருக்கட்டும் இந்த சும்மா செருப்பு கடுத்து செத்து போறான். குறையவே மாட்டேங்குது. நீ அவ்வளவு பேர் செத்துட்டாங்க இவ்வளவு பேர் செத்துட்டாங்க ஆனாலும் இதுலதானே இருக்காங்க. ஆமா, அப்ப 10 பேர் சாப்பிடறாங்கன்னா 100 பேர் பிறக்குறாங்க, 100 பேர் மேட்டர் பண்ணுவாங்க. 100 பேருக்கு என்ன இருந்து 2 குழந்தை ஒரு குழந்தை கிடைச்சா கூட எவ்வளவு கொடுத்த பாப்புலேஷன் இப்படியேதான் இருக்கும். இல்லன்னா ஒண்ணு செய்யுங்க, எல்லாரையும் கொண்டுட்டு இவங்கதான் வாழணும்னா எல்லாருமேலையும் குண்டை தூக்கி போட்டு கொண்டு இருக்கடா. எதுக்கு இப்படி சின்ன சின்னமா என்னன்னு விலை ஏத்துறது? எல்லாத்தையும் கொண்டுட்டு இவனை மட்டும் வாழணும் முடிவு பண்றாங்க போல காசு இருக்கனால. காசு இல்லாதவங்க பசியும் பட்டினியும் போட முடியாத போட முடியல. அடிச்சு நவுத்திட்டு 1000 ரூபாய் வாங்க போறாங்க. 1000 ரூபாய்க்கு என்னன்னு குடுக்கறாங்கன்னா
கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்தோன்னே அடுத்த ஆப் என்னதுன்னு அப்படியே போறோம்னா எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கோங்க. அந்த 1000 ரூபாயை செலவு பண்றதுக்குள்ள 4 மாசம் ஆயிரும்ல, 1000 ரூபாய் எந்த உங்களுக்கு பத்தும்? வீட்டு வாடகையோ 2000 ரூபாய் அதை சொல்லு. 1000 ரூபாய் கணக்கு பண்ணி உட்கார்ந்து அதுக்கு அடுத்து இந்த தடவை லாக்டவுன் போட்டுமாங்களா இல்ல கண்ணா? எல்லாரோட சம்பாத்தியமும் அடி வாங்கிக்கும்ல, என்ன மாதிரி பிச்சைக்காரன் மட்டும் என்னன்னு சந்தோஷப்படுவான். மற்றபடி எல்லாம் என்ன சம்பாதிக்கிறாங்கல்ல, கம்பெனி கம்பெனியா வச்சு நடத்துறாங்க, பிலிம் இண்டஸ்ட்ரி இது அது எல்லாமே சம்பாதிக்கணும்ல. எல்லா படமும் ரிலீஸ் ஆகுறது அங்க மட்டும்தான், ஒரே இடத்துலதான் ரிலீஸ் ஆகுது மேக்சிமம். எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் அப்படின்னு. அப்ப அந்த பிசினஸ் மூடிடுவாங்க இல்ல கொரோனானா? அந்த பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மூடுவானுங்க. அப்பனா என்ன எல்லாத்துக்கும் தானே உயிர் பயம், நீ எல்லாரும் மூடி வைக்கிறீங்க எல்லாத்தையும் தானே மூடணும். அப்ப மூடணும் போது அவங்களுக்கும் தானே லாஸ் ஆகும், அதை யோசிப்பாங்கல்ல. ஒரு வாட்டி மக்கள் நலம் கருதி ஆரோக்கியத்துக்காண்டி படத்தாங்க. ஆனா என்னதான் பண்றதுக்கு காத்திருக்காங்க தெரியல, மக்கள் ஏற்றுக்கொண்டனர். ஒரு படத்துல இதுதான் கேப்பான், இந்த தம்பி படத்துலயே சீமாண்டையன் டைலாக்கு, நீங்க ஆயுதம் வாங்கின காசுக்கெல்லாம் அரிசி வாங்கியிருந்தா என் புள்ள என் நாடு வந்து பசின்னு என்னன்னு அழுதுருக்காதடா, ஆயுதத்தை என்னன்னு திங்கவா போறீங்க, அரிசியாவது அதுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா புல்லா என்னன்னு ஆயுதம், அதுல என்னன்னு ஆர்மின்னு ஒருத்தவங்களுக்கு வேலை, அதுக்கு சண்டையே போடாதீங்கடா, இங்க செலவே ஆகாது, சண்டை போட்டுட்டு சாவாதீங்க, சண்டன் இருந்தா தானே என்ன ஆயுதம் வாங்கணும், துப்பாக்கி வாங்கணும், ஏவுகணை வாங்கணும், மயிர் வாங்கணும், மட்டம் வாங்கணும்னு. எதுவுமே வாங்காம இருந்தாங்கன்னா அந்த காசெல்லாம் பிரயோஜனம் தானே? அந்த காசெல்லாம் வச்சு என்னன்னு பசிக்கு ஒரு குடும்பத்தை இல்லைன்னா ஒரு கிராமத்துல எவ்வளவு பேர் பசியில இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு கொடுத்தாங்கன்னா தேவையில்லாம கொண்டு போய் பாரட இதுல என்னன்னு அவரோட ஓரத்துலயும் நிப்பாட்டிட்டு அடிச்சுக்கிட்டு சாகம் கூடான்னு வைக்கிறாங்க. ஆனா கேட்டா என்னன்னு அதெல்லாம் அப்படி இல்லாதான் பயப்படும், மத்த நாடு வந்து பயப்படுமா இவன்டா இவ்வளவு அனாதம் இருக்கு, இவன் பெரிய நிறைய காசை வந்து மக்களுக்கு செலவு பண்ணாம துப்பாக்கியும் குண்டுக்கும் மருந்துக்கும் செலவு பண்ணிருக்கான் அப்படின்றதுக்கு. அப்ப மத்த நாடு பயப்படணும்னு வாழ்ற நீ வந்து நல்லா வாழணும் நீ யோசிக்கல, மத்தவனுக்கு பயம் காட்டவும் நம்ம மத்தவன என்னன்னு பயப்படாம இருக்கிறதுக்கும். இவங்கெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் வழங்க மாட்டாங்க கண்ணா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போய். ஏன்னா இவன் வெயிட் காட்டணும்னு தான் நினைக்கிறாங்க, வாழணும்னு நினைக்கிறாங்களா? வாழணும்னு நினைச்சா இவ்வளவு தூரத்துக்கு இல்லவே இல்லையே, வாழ்றதாவது வைக்கிறாங்களா? வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் ஒரு தலைமை அப்படின்னு வச்சுக்கோ, நீ வந்து குடும்பம் தலைமை அப்படின்னா உன்னை நம்பி வருது ஒரு 4 பிள்ளைங்க ஒரு வைப்பு இருக்கு அப்படின்னா அந்த 4 பிள்ளைங்களுக்கும் பசின்றத ஒன்ன நீ வந்து குடுக்கல அப்படின்னா ஒரு நல்ல தலைமை. அதுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் ட்ரெஸ்ன்றது உடல்ல மறைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கு அவனுக்கு வந்து பசி பட்டினி வேலை இல்ல இப்படிங்கறது எதுவுமே இல்லாம கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோ, அவன் தான் ஒரு நல்ல தலைவனா இருக்கலாம். இவங்க எப்படியோ சாப்பிடுங்க எப்படியோ சாவுங்க அப்படிங்கறதால ஊர் மட்டும் இடம் மட்டும் என்னோடது இந்தியான்றது என் இடம். திருச்சியில இந்த காவேரி பாலம் வேலையை டக்கு டக்குன்னு ஆளை போட்டு முடிக்க வேண்டியதானே, எவனும் வர்றதுக்கு சுத்தி வராங்க, பெட்ரோல் போட்டுக்கிட்டு. நல்லது, பெட்ரோல் பங்காரனுக்கு நல்ல காசு, ஒவ்வொன்னுக்கு பின்னாடியுமே காசுதாங்க. எல்லாத்தையும் யோசிச்சா ஒவ்வொன்னுக்கு பின்னாடியுமே காசுதான் இருக்கு. கட்டைக்கு 5-5 பேரை போட்டு ஒரு மாசத்துல முடிச்சிடலாம் அவனுங்க. ஆனா எந்த விதத்துலயுமே பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கும். இங்க எந்த இடத்துல எப்ப வருவீங்க? நானா
இன்னைக்குதான் கிளம்பணும். டெய்லியும் இந்த மாதிரி ஆயிடுமா? இந்த நேரத்துக்கு தானா இந்த மாதிரி வேலை பார்த்ததே இல்ல. எவன்கிட்டயும் எவனும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டான். இவர் தான் அதிசயமா சீஎம் ஆயிட்டாரு. வேற நல்ல மருத்துவம் கிடைக்கும் எல்லாத்தையும் பயந்தா என்னன்னு செத்துருவோம். பயம் எப்போ வந்துருச்சோ அப்பவே முடிஞ்சு போச்சு. ஐயோ வந்துருச்சுடா, எப்பா நமக்கு எப்பன்னு ஒரு பயம் வந்ததுன்னா அந்த பயமே நம்மளை கொண்டுறோம். அதை வச்சு காசுக்குள்ள கொடு, சானிடைசர்க்குள்ள கொடு, ஆக்சிஜனுக்குள்ள கொடு, எல்லா மரத்தையும் வெட்டி என்ன சாக்குறாங்க, ஆக்சிஜனுக்கு சிலிண்டர் போடுறாங்க. மரத்துல இருந்து என்ன ஆக்சிஜன் என்னன்னு வராம இருந்ததுன்னா எல்லாத்தையும் காசு கொடுத்துதான் வாங்கணும். தண்ணியை காசு கொடுத்து வாங்கு, ஆக்சிஜன் காசு கொடுத்து வாங்கு, காசு இருக்க வரைக்கும் காசு கொடுத்து வாங்குவேன். காசு இல்லாதவன் என்ன செத்து போணுமா? அதுக்கு நீ மரத்தையே தொடாத, நீ எண்ணெய் போடாத, ரோடே போடாத. எதுக்கு ஊர் விட்டு ஊர் எல்லாம் போய் பறந்து பறந்து எங்க போகணும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்தாங்க, நல்லா தான் வாழ்ந்தாங்க. மரம், செடி, கொடி, அதுல இருக்க பூச்சி, இதெல்லாம் ஒரு நாளைக்கு அவ்வளவு வண்டியில பூச்சி அடிபட்டு சாவுது. அதெல்லாம் உயிரா தெரியல, அதெல்லாம் சாவா தெரியல. அங்க அதுக்கு மரம் இருந்து அந்த மரத்துல அது வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா மரத்தை எல்லாத்தையும் வெட்டிடுவ, ஆக்சிஜன் காத்தும் வராது. டெல்லியில அந்த மாதிரிதான் நியூஸ் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு இவ்வளவு ஆக்சிஜன் தேவைனா அந்த ஆக்சிஜன் லெவலே அங்க இல்லையா? அன்பரு, சிட்டுக்குருவி லேக்கியம் இருக்கு. அதுல சொல்லுவான் பாரு, எனக்கு சொல்லி என்னடா இது, அவன் வந்து எவ்வளவு போராடுறான் சிட்டுக்குருவி லேகியோன்றானு. அவனெல்லாம் அந்த மாதிரி போறான்னா அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணா கடைசியில செத்து சுண்ணாம போயிட வேண்டியதான் தோணும். எல்லா பறவையும் செத்து அது செம்மையா இருக்கும். இது அதுன்னு சொல்றதே நல்லா இருக்கு. ஆனா அவ்வளவு மூச்ச போவோம். அந்த படத்துல ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு வேலைக்குலான கேரக்டரா கொடுத்துருந்தோம். டெக்னாலஜிங்கிறது தேவைதான் கண்ணா. எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரையும் வாழ வச்சு வாழணும்னு நினைச்சு ஒரு விஷயம் செஞ்சாதான் அவன். அதுலயுமே தான் சொல்றான், இவ்வளவு அளவு போல நீ அன்லிமிட்டடா ஃப்ரீக்வன்சி வச்சு அதிகமா என்னன்னு இருக்கிறனாலதான், அதிகமா கதிர்வீச்சு வரனாலதான் அது சாவுது. அதுக்கு அளவா வச்சுட்டு நீயும் வாழ, அதையும் வாழ விடுன்னு தான் சொல்றான். நீங்க சொல்றதுக்கு எப்படி கேப்பேன்? அதெல்லாம் வச்சா கக்கூஸ் வரைக்கும் என்ன டவர் கிடைக்கணும்ல? நீங்க பண்ற இந்த அப்படிங்கறது கக்கூஸ் வரைக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணியா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த டெக்னாலஜியாலேயும் நீங்க அழிஞ்சு செத்து போயிடுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இன்னொரு புது உலகத்தை கண்டுபிடிக்கிறேன்னு எல்லாத்தையும் கொண்டுருவான். இங்க இருந்து எல்லாத்தையும் என்னன்னு ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீடு மாறுறதுக்குள்ளேயே அவனுக்கு
அங்க போய் அது செட் ஆகலைக்கு செட் ஆகல, வீட்டுல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, வீட்டுல என்னன்னு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றாங்க. இதுவே வேற ஒரு உலகத்துல போய் இல்ல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, இல்ல ஏலியன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்க இருந்து நீ என்ன உடனே தூக்கிட்டு ஓடி வந்துருவிய எல்லாத்தையும் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போறான். எலன் மாஸ்க் உலகத்துல ஃபர்ஸ்ட் பணக்காரன் நம்பர் ஒன். அதனால சொல்லி மத்தவனுக்கு என்ன பிரயோஜனம், பணக்காரன் வேற ஒரு உலகத்துல உன்ன வாழ வைக்கிறான்ல, அதுதான் பிரயோஜனம். அதுவுமே ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டு நம்ம கைக்கு வருதுன்ற வரைக்கும் இருக்கும். அதை வச்சு ஒரு 60 நாள் 30 நாள் இதெல்லாம் போக இவ்வளவுதான மனசே வந்து அது மேல ஒரு ஆசை தீர நல்லா ஒரு பிரியாணி நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சரிச்சிச்சுன்னா அந்த பிரியாணி என்ன இது பாக்காத பிரியாணியா போ அப்படின்ற மாதிரிதான். என் நயன்தாராவோ எந்த தாராவோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டா வச்சுப்போம் அப்படின்னு போயிருவேன். அவ்வளவுதான் நமக்கு தேவைன்ற அளவுக்கு புல் சாட்டிஸ்ஃபை மூட்டு அடிச்சு போக போக அப்படின்னு விட்டுட்டோம்னா மட்டும்தான் அது பத்தும் பத்தாம இது அது நம்ம சாப்பிட்டு என்ன திரும்பி கிடைக்காதான்னு இனிமே இது கிடைச்சா கூட நான் ஒரு தடவைக்கே போதும் போதும் வாழ்ந்துட்டேன். அந்த மாதிரிதான் சென்னையில பணம்ன்றத போதும் போதும் டெய்லி ஆலிவ் ஆயில தான் சமைக்கிறது, டெய்லி ஃபுல் ஹைஜீனிக் ஃபுல் ஹை கிளாஸ் ட்ரெஸ், எனக்குன்னு தனியா இனோவா கொடுத்த மாதிரி அதுல வேலை. கம்பெனிக்கு நான் அவனை ஏத்துட்டு போறவங்க கூட போய் உள்ள உட்காந்து ஏசி இல்லைனாலுமே அவன் முதுகை கழிச்சிருவாங்க. நானும் இங்க என்னன்னு படமா பாத்துட்டு Fast and Furious, Mission Impossible இப்படின்னு டெய்லி மூணு படம் பார்த்துட்டு ஜாலியா தூங்கி எழுந்திருச்சு. இப்படி வந்து ஒரு காலத்துல இந்த பணம் எனக்கு தனிச்சு போனாங்க, இன்னைக்கு ஏன் இது பின்னாடி இவ்வளவு ஓடணும்னு மட்டும்தான் தோணுது. இது அவ்வளவு முக்கியமானதாவோ இல்ல அவ்வளோ அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் நிம்மதியும் கிடையாது. அது செலவு பண்ணும் போது வர சந்தோஷம், இப்படி செலவு பண்ணதை பார்த்தோம் இப்படி செலவு பண்ணிட்டமேன்னு கவலைதான் வரும். எதுக்கு அது வராம இருந்துச்சு, டெய்லி ஜீரோல இருந்தான்னு வச்சுக்கோவேன், இன்கமிங்கும் வரல அவுட் கோயிங் போல நியூட்ரல். என்னைக்கு நமக்கு விக்கெட் ஆகுதோ அன்னைக்கு எல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு போயிருந்தோம். அவ்வளவுதான், இது மட்டும்தான் லைஃப்ன்ற மாதிரி கணக்கு போட்டுற வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு இதுக்கு மேல பிளஸ் வந்தா பிளஸ் எப்படி கொண்டு போகணும், மைனஸ் வந்தா மைனஸ் எப்படி கொண்டு போகணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப வரைக்கும் இருக்க நிலைமை வாடகை கொடுக்கல கண்ணா, இன்னும் 1ஆம் தேதி வந்தா அடுத்த வயிறுலாம் கிழிஞ்சிரும் என்னடான்னு. நானும் வாஷிங் மிஷின் யாராவது கேட்டா சொல்லுங்கண்ணா, அதுதான் உடனே போட்டுருங்க, யாரும் கேட்கல, ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் அது. என்ன கம்பெனி? சாம்சங். ஆமா, கல்யாண புதுசுல சரி நம்ம நம்பி ஒத்தி வராலே கஷ்டப்படக்கூடாது, அது என்ன நம்ம வந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்ன்றத யோசிச்சு எந்த பணம் எல்லாத்தையும் போட்டு அவன் தம்பி என்னன்னு பத்தும் பார்த்தாது போட்டுக்கிட்டான். அதுக்கு அவன் பேசினான் பேச்சு அம்மா அடி. ஆனா எந்த விஷயத்த நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறோம்னோ அந்த விஷயத்த நான் செஞ்சு அதுல செல்படி வாங்கினதுதான் அதிகம். அதுக்காக நான் அவங்கள்ட்டையும் விட்டு கொடுத்து அதுக்கு பாதி நாள் வேணாலும் அவங்க வச்சுட்டு இப்போ வேணாலும் கடைசியா அதுதான் இருக்கு.
அதையும் நான் முடிச்சிட்டேன்னா இப்பதான் நிம்மதி. இனிமேட்டு கிளம்புனா என்னன்னு சென்னைக்கா இல்ல வேற எங்கயா போய்கிட்டே இருக்கலாம். அதிக லக்கேஜ் இல்ல பத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு வேணா அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா என்ன கம்மி வெயிட் தான், நான் அஞ்சு மிஞ்சு போனா ஒரு ஃபேனு அவ்வளவுதான். எல்லாத்தையும் முடிச்சுட்டாதான் நிம்மதி. வாழ்றப்பவே நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம் சந்தோஷம். இப்ப வைக்கட்டா போய்கிட்டே இருக்கலாம். நான் வச்சு எதுவும் விட்டு வைக்கலன்ற ஒரு திருப்தி இருக்கும் பாரு, அந்த திருப்தி இருக்கு. மிச்சம் ஏதாவது அந்த வாஷிங் மிஷின் மட்டும் எப்படியாவது இருந்தாலும் யார்ட்டையாவது கொடுத்துட்டேன்னா அப்பதான் சாட்டிஸ்பாக்சன் ஆகும். அப்பா இப்பதான் நிம்மதி அப்படின்னு. உங்க ரோலெக்ஸ் எங்க லிஸ்ட்ல இருக்கு அந்த மாதிரி. நல்லாதான் அதுல கேக்கறதுக்கே மாட்டேங்கிறாங்க. சும்மா போட்டுட்டு அப்படியே கவக்காம நான் எதனாலுமே அப்படிதான் போட்டுட்டா அது வர மறந்து ஒரு 30 நாள் காணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் வரும். எதுவுமே அந்த அளவுக்கு இதான் இல்ல. இப்போலாம் மட்டமா போச்சு. அதுதான் சும்மா எல்லாம் இதுல ஏதோ இருக்கு ஒரு ஆப்பா பண்ணுறான். ஹலோ டைமண்ட் ரம். டைமண்ட் ரம் அதுல அந்த அளவுக்கு டைமண்டா இருக்கு அந்த ட்ரம். ஒருத்தவன் இருக்கு 6 கிலோ 6 கேஜி 6 கேஜி வரைக்கும் போட்டு துவைச்சுக்கலாம் ஒரு இதுல. ஆனா என்னதான் கையில துவைக்கிற மாதிரி வராதுல்ல. ஆமா ஆமா அப்படிதான். இவங்கதான் பணம் இருக்குன்றதுக்காக எல்லாமே சோம்பேறி நாய்ங்களா அப்படியே குந்தானியா உட்கார்ந்துக்கிறதுக்குன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலை செஞ்சா என்னாலும் பிரச்சனை அப்படிங்கறதுக்கு மிக்சி இதுக்கு முன்னாடி கையில ஆட்டினாங்க கை என்னன்னு கொஞ்சம் நஞ்சமாவது சதை ஸ்ட்ராங்காச்சு இல்ல என்ன கொஞ்சம் நஞ்சமாவது உடம்புன்னு ஃபிட்டா இருந்துச்சு. இன்னைக்கு மிக்சி அதுக்கு பதிலா மாவு ஆட்டுறதுக்கு பதிலா கிரைண்டரு அதுக்கு பதிலா துணியெல்லாம் கஷ்டப்பட்டு துவைக்க வேணாம் வாஷிங் மிஷின். ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் அடுப்படியில கூட நிக்க வேணாம் மைக்ரோ ஓவன் வச்சுட்டு நீ தீன்னு பெல்ட் பெல் அடிக்க வந்து தின்னுட்டு போ. எதுக்குடா அப்ப சோம்பேறித்தனமா வந்து நீ உள்ள வாய்ப்புல தள்ளுறதுக்கு மட்டும் அதுக்கு வாய்க்குள்ளயும் தள்ளிட்டு அப்படியே பேசாம கமுக்கமா நீ படுத்தேரு. எதுக்கு அது அப்படியே உடம்பே அழுத்திக்காம வாழ்றாங்களாம். அழிஞ்சு போயிருக்கீங்க அப்படியே என்ன என்ன ரோபோட்டா சமைக்கிறதுக்குன்னு உடம்பே வளைய கூடாது. அதுக்காகனா இங்கிலீஷ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ சைனாக்காரன் இன்னும் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்காங்களா சம்பாதிக்கணும்னு வேலையெல்லாம் எல்லாத்தையும் சுலபமாக்கிட்டு. அஜித்தா